அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஆர்சு பாணியின் முதுகெலும்பாக காணப்பட்ட ஏபிடி வில்லியஸ் அவர்கள் கிரிக்கெட் வாழ்வில் இருந்து ஓய்வினை பெற்றிருக்கின்றார் இந்த ஓய்வானது ஆர்சு பணியினருக்கு சாதகமாக காணப்படுகின்றதா பாதகமாக காணப்படுகிறதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இந்த ஆர்சு வாணியிலே இணைந்த ஏபிடி வில்லியஸ் அவர்கள் மிகச்சிறந்த பொறுபர்களை தன்னுடைய ஆற்றல்கள் மூலமாக இந்த ஆர்சு பணியினருக்கு வழங்கியிருந்தார் இந்த ஆர்சு பணியினர் வெற்றி பெற்ற அனைத்து போட்டிகளையும் எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிலே இந்த ஏபிடி அவர்களுடைய பங்கானது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக காணப்படுகிறது எனவே இந்த விராட் கோலி மற்றும் ஏபிடி வில்லியஸ் ஆகிய இரண்டு மிகப்பெரிய ஒரு துருவங்களும் இணைந்துதான் இந்த ஆட்சி பணியினரை இதுவரை வழிநடத்தி வந்துள்ளார்கள் அவர்கள் பெற்ற வெற்றிகள் மற்றும் அவர்களுடைய சாதனைகளுக்கு அனைத்துக்கும் சொந்தக்காரர்களாக இந்த இரண்டு வீரர்களும் காணப்படுகிறார்கள் என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த ஐ பி எல் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுற்றுப் இந்த ஆட்சி பணியினர் ஏபிடி வில்லியஸ் அவர்களை தான் வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் வலுத்த நிலையில் தற்பொழுது இந்த ஏபிடி வில்லியஸ் அவர்கள் தன்னுடைய ஓய்வினை ார் இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் ரசிகர்கள் எனவே இந்த அவர்களுடைய ஓய்வானது இந்த ஆர்சு பணியினருக்கு சாதகமாக காணப்படுகிறதா பாதகமாக காணப்படுகிறதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் நாமும் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏவரி பில்லியஸ் அவர்களுடைய கடந்த கால பொறுவர்களையும் தற்சமய பொறுவர்களையும் எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் பெரிதளவான வித்தியாசங்கள் இல்லை இருப்பினும் அவர் இறுதியாக இந்த ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுட்டுப்பட்டிகள் மூலவும் அந்த யூஏலே நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பொறுபவர்களுடன் அவருடைய பொருபர்களை ஒப்புடுகின்ற சந்தர்ப்பதில் சற்று மந்தமாக காணப்பட்டது என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது இருப்பினும் தேவி பில்லேஸ் அவர்கள் இருக்கின்றதன் காரணமாகவே இந்த ஆர்டு பணியானது ஒரு மிகப்பெரிய ஒரு அணியாக ஏனைய அணிகளால் அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு அணியாக காணப்பட்டிருந்தது தற்பொழுது அவருடைய விலகலானது மொத்தத்திலே அந்த அணியினுடைய கட்டமைப்பினை குலைத்திருக்கின்றது என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மை ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் களத்தடுப்பிலிருந்தான் அதே போன்று ஒரு தலைமைத்துவம் செய்யக்கூடிய வீரராகவும் தான் மிகுந்த ஒரு அனுபவம் வாய்ந்த வீரராகவும் அதே போன்று இக்கட்டான கட்டங்களில் மிகச்சிறந்த துடுப்பாட்டத்தினை வெளிப்படுத்தக்கூடியதும் போன்று ஏனைய அணி வீரர்களுக்கு மிகவும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வீரரும் ஒவ்வாறான வீரர் களத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிரணிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வீரரும் தற்பொழுது ஓய்வு பெற்றிருப்பது அது ஆர்சு பணியினருக்கு முழுமையான ஒரு பாதகமாக காணப்பட்டாலும் அந்த ஆர்சு பணியினருக்கு இந்த ஏபிடி பில்லியஸ் அவர்களுடைய விலைகள் காரணமாக ஒரு சில சாதகமான விடயங்களும்

கிளென் மெக்ஷல் அவர்களுக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு சுற்றுப் வழங்கப்பட்ட தொகையானது பதினான்கு கோடியாக காணப்பட்டது எனவே இந்த பதினான்கு கோடியிலிருந்து மிகக்கூடிய ஒரு தொகையில் அவர் மிகவும் தக்க வைத்துக் கொள்ளப்படுவது இந்த கிளென் மெக்ஸுவல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உறுத்தலை மன வருத்தத்தையும் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஏபிரி வில்லியஸ் அவர்களுடைய விலகல் காரணமாக கிளென் மெக்ஸல் அவர்கள் ஆர்சி பணியினரால் இரண்டாவது வீரராக தக்க வைத்துக் கொள்ளப்படுவிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதன் காரணமாக பன்னிரெண்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையில் ஒப்பந்தம் செய்யப்படுவதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கூட ஆர்சி பணியினருக்கு சுலபம் தீர்ந்திருக்கின்றது என நாம் கூறக்கூடியதாக காணப்படும் இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் சர்வதேச ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவருடைய ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போட்டிகளில் எவ்வாறு அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது போன்ற வீரர்கள் அணிக்குழாமிலே காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பளிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படும் ஆனால் அவருடைய பொறுப்பவர்கள் சற்று மந்தமாக அமைகின்ற சந்தர்ப்பத்திலும் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அதன் காரணமாக அவர்கள் விலகுவதன் காரணமாக புதிதான வீரர்களை அவர்கள் உள்ளீடு செய்யலாம்

மிகச்சிறந்த அணிகளிலே விளையாடி இருக்கின்றார் இருப்பினும் அவர் விளையாடுகின்ற அணியானது இதுவரை கிண்ணங்களை சுவீகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே ஒரு டாசி இல்லாத வீரர் என்கின்ற முத்திரையுடன் தான் இந்த ஏபிடி வில்லியஸ் அவர்கள் இன்று வரை தன்னுடைய கிரிக்கெட் வாழ்விலே விளையாடிருந்தார் எனவே அவருடைய டாசி இல்லாத தன்மை கூட இந்த ஆர்சு பணியினருக்கு இதுவரை கிண்ணத்தினை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சந்தத்தினை ஏற்படுத்தியிருக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக தான் காணப்பட்டாலும் தற்பொழுது இந்த ஏபிடி வில்லியஸ் அவர்களுடைய விலகல் காரணமாக அந்த ஒரு நம்பிக்கை கூட தற்பொழுது தகர்க்கப்பட்டு ஆர்ஸ் பணியினர் ஒரு புதுணர்ச்சியுடன் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அது மட்டுமின்றி தற்பொழுது அரசு பணியினுடைய தலைமைத்துவம் அதுபோன்று அணியினுடைய மிக முக்கியமான அனுபவம் வாய்ந்த பெற்ற எப்ரி பில்லியஸ் ஓய்வு பெற்றிருப்பது போன்ற விடயங்கள் காரணமாக ஆர்சி பணியினர் ஒரு மிகச்சிறந்த ஒரு இளமையான ஒரு அணியினை மீளு உருவாக்க செய்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அமைய பெற்றிருப்பது இதுவும் ஒரு ஆர்சி பணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை கொண்டமைத்து காணப்படுகிறது அதே போன்று புதிய வீரர்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவதற்கும் அதேபோன்று இந்த ஏப்ரி வில்லேஜ் போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு த தரமான வீரர்களை அவர்கள் உருவாக்கிக் கொள்வதற்கும் இந்த ஏப்ரி வில்லேஜ் அவர்களுடைய ஓய்வானது ஆர்சி பணியினருக்கு சாதகமான விடயங்களாகவும் அமையப்பட்டிருக்கிறது இருப்பினும் மொத்தத்திலே ஆர்சி வீவிலே இந்த ஏபிரி வில்லேஜ் அவர்களுடைய கடந்த கால பொருவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏப்ரி வில்லேஜ் அவர்களுடைய விலகல தலைவரானது மொத்தத்திலே ஆட்சி சாதகமான ஒரு விடயங்களை கொண்டமீது காணப்பட்டாலும் பாதகமான விடயங்களே அதிகளவாக காணப்படுறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை இதன் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களிலிருந்து ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்